ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கடலூர் பக்கத்தில் உள்ள வடலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தை கதைக்களமாக கொண்டு வந்திருக்கும் படம் ஆரியமாலா. தமிழ் சினிமாவில் இதே டைட்டிலில் சூப்பர் ஹிட்டாகி ஓடியிருக்கிறது பழைய படங்கள். இந்த ஆரியமாலா எப்படி இருக்குது பார்க்கலாம். அந்த கிராமத்தில் நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் எலிசபெத் மற்றும் அவர் கணவரோடு வசித்து வருகிறார். அவர்களுக்கு இரண்டு மகள்கள். மூத்த மகள் மலர் நாயகி பொறுப்போடு அம்மாவுக்கு துணையாக வீட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கிறாள். இளைய மகள் பள்ளி மாணவி விளையாட்டுத்தனமாக சிறுவர்களோடு விளையாடி கொண்டு சுதந்திர பறவையாக இருக்கிறாள். சில வயது வித்தியாசத்தில் இருக்கும் சகோதரிகளில் தங்கை முதலில் வயசுக்கு வந்துவிடுகிறாள். நாயகி மலர் உடல்நலக் கோளாறினால் வயதுக்கு வராமலேயே இருக்கிறார். கனவில் உறவுக்கார இளைஞன் என்பது போல இளைஞனை பார்த்து காதலிக்கிறாள். சிறிது நாளில் கனவில் வந்தவனே நிஜத்தில் அந்த ஊருக்கு கூத்து கட்ட வருகிறான். அவனை பார்த்து விரும்புகிறாள், அவனும் விரும்புகிறான். திடீரென்று அவனை எடுத்தறிந்து பேசி அவனை தவிர்க்கிறாள் மலர். ஏன் அவ்வாறு நடந்து கொண்டாள்? அவளை தீவிரமாக விரும்பும் அந்த பையன் என்ன ஆகிறான் என்பது மீதி கதை. நாயகனாக பீச்சாங்கை ஆர்.எஸ். கார்த்திக் நன்றாக நடித்திருக்கிறார். மலராக வந்து படம் முழுக்க அவரை சுற்றியிருக்கும் கதையை தனது நடிப்பில் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் மனிஷா ஜித். யதார்த்தமான அழகு முகம். மறைந்த மாரிமுத்து, தவசி, சிவசங்கர் மற்றும் எலிசபெத் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். படத்தின் இயக்குனர் யார் என்று டைட்டிலே போடவே இல்லை. அவர் பணம் மோசடி செய்து ஓடிவிட்டதாக தயாரிப்பாளர் அந்த பட அறிமுக விழாவில் பேசியிருந்தார். படத்தின் தயாரிப்பாளர் நிலையைப் போல சோகம் கவ்வி படம் முடிகிறதா, ப்ளசண்டான கிளைமேக்ஸாக முடிகிறதா என்பதை படம் பார்த்தால் புரியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.